மூன்று விஷயங்களை பகிர்த்துக்கலாம். ஆழி சந்திரநாதன் குறித்து பேசலாம், புத்தகங்கள் குறித்து பேசலாம், பொதுவாக இருக்கக்கூடிய மொழி சார்ந்த சிக்கல்கள் குறித்து பேசலாம். ஆழிய ஒரு 5-6 வருடங்கள் ரொம்ப நெருக்கமாக தெரியும். நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு இருந்த பழக்கம், நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு நேர்காணல்லாம் கலந்துக்கிட்ட பிறகு கொஞ்சம் இன்னும் நெருக்கம் அதிகமானது. அவருடைய செயல்பாடுகளை வந்து பல கோணங்களில் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஒரு பதிப்பாளர் ஒரு புத்தகம் போடுறார், ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார் அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் மொழி சார்ந்த விஷயத்தை ஒரு செயல்பாடாக ஒரு இயக்கமாக அவர் மாற்றிருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. நிறைய தொலைவு பயணம் செஞ்சுருக்கிறாரு. ஏற்கனவே வாழ்த்துறை வழங்குறவங்க சொன்ன மாதிரி நிறைய பேர்கிட்ட அது சார்ந்து பேசுகிறார். எனக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து பேசுகிறாருன்னா அவர் மொழி சார்ந்து மட்டுமே தான் பேசுகிறாரு. நான் இங்கே என்ன செய்யணும், ஊடகம் என்ன செய்யணும் அப்படின்றது வந்து தொடர்ந்து எங்களுக்கு அறிவுறுத்து விதமாக தான் பேசிகிட்டு இருக்கிறார். நிறைய இடங்களில் அவர் போகிற போது என்னென்னலாம் செஞ்சார், அதை எப்படிலாம் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத தான் செய்கிறார். பொதுவாக அரசியல் கட்சியினர் அதே மாதிரி இயக்கத்தை சேர்ந்தவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுக்கும் ஆழியுடைய செயல்பாடுக்கும் நான் சில நுணுக்கமான வேறுபாடுகள் என்னால் பார்க்க முடிஞ்சது. அது உங்களாலையும் அதை புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆழி ஏற்புரை வழங்கும்போது அதை எப்படி பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பொதுவாக இப்போ கட்சி சார்ந்தவங்க இல்லை அமைப்பு சார்ந்தவங்கலாம் வந்து மொழி சார்ந்த செயல்பாடுகள் இருக்கிற போது அதில் கொஞ்சம் உணர்ச்சிகள் இருக்கும், இல்லை அந்த ஒரு பிரச்சனை மேலெழும்பும் போது அவங்களோட அந்த கவனம் வந்து கூர்மைப்படும், அந்த நேரங்களில் கூர்மைப்படும். ஆனால் ஆழிகிட்ட நான் பார்க்குற போது ஒரு தொடர் செயல்பாடு அங்கே இருந்துகிட்டே இருக்குது. எந்த இடத்துலையுமே தொய்வு இல்லாமல் இல்லை ஒரு பிரச்சனை வருகிற போது மட்டும் இந்த மொழி சார்ந்த செயல்பாடுகளில் இல்லாமல் தொடர்ச்சியாக ஒரு அதை வந்து ஒரு இயக்கமான ஒரு செயல்பாடாக அவர் முன்னெடுக்கக்கூடிய விஷயத்தை நான் பார்க்குறேன். அப்புறம் இன்னொன்று, தமிழ்மொழி மட்டும் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சோ ஒரு நிலைப்பாடோ அவர்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ இந்த புத்தகத்துடைய முகப்பட்டியில் பார்த்தா ஒரு இளைஞர் படம் இருக்குது, அதில் ஒருத்தர் பேக் போட்டிருக்காரு. அந்த பேக்கில் தமிழ் இருக்குது, ஆனால் தமிழும் இருக்குது. ஏன்னா மற்ற எல்லா மொழிகள் சார்ந்ததையும் அவர் வந்து பதிச்சிருக்கிறார். ஒரு இன்க்ளூசிவாக அவர் எல்லா மொழிகளும் இருக்கணும் அப்படின்றது, அதில் தமிழுக்கான இடத்தையும் வேண்டும் அவள் அப்படின்னு அவர் ஒரு ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்க முடியாதா இருக்குது. இன்னொன்று, அரசியல் தன்மைன்னு பார்க்கிற போது அவர் ஒரு ரொம்ப தீவிரமான ஒரு தமிழ் தேசிய சிந்தனையாளர். ஆனால் இடதுசாரி சிந்தனைகளும் வேணும்னு அவர் பார்க்குறாரு, திராவிட சிந்தனைகளும் வேணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு. இங்கே நிகழ்ச்சியிலே பார்த்தா வெங்கடேசனையும் கூப்பிட்டுருக்கிறாரு, மனுஷையும் கூப்பிட்டுருக்கிறார். அதாவது தீவிரமாக ஒரு தமிழ் தேசிய சிந்தனையாளராக இருந்தாலும் கூட தனிச்சு இருந்து ஒரு மொழிக்காக செயல்பட முடியாது, தனிச்சு இருந்து அரசியல் ரீதியாக ஒரு மொழிக்கு வரக்கூடிய அழுத்தங்களை அவர் வெறும் தமிழ் தேசியம் மட்டும் அதை செஞ்சிட முடியாதுன்னு அவர் நம்புறதாக நான் புரிஞ்சுக்கிறேன். திராவிடமும் வேணும், அதே மாதிரி இடதுசாரிகளுடைய ஒத்துழைப்பும் வேணும்னு அவர் புரிஞ்சுக்கிறதாக அவருடைய எழுத்துக்கள் சார்ந்த சிந்தனைகள் வருகிற போதும் அவருடைய கள செயல்பாட்டாளர்களில் அந்த மாதிரியான நபர்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் குறித்தும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறமாக அவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை அவர் சொல்கிறார். ஏன் அவர் வந்து அவர் செயல்படுறார் அப்படிங்கிறதுக்கான, என்னை ஆட்கொண்ட உணர்வுகளில் மொழிக்கு மிகப்பெரிய இடம் எப்போதைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது மொழியை வந்து ஒருவேளை இதை தாண்டி யாராலையாவது நேசிக்க முடியுமா அப்படின்னு தெரியல, இந்த வார்த்தையை தாண்டி நேசிக்க முடியுமான்னு தெரியல. இந்த புத்தகத்துல 3 முக்கியமான விஷயங்கள் என்னால குறிப்பிட்டு சொல்ல முடியும். மொழி போராளிகளை வந்து நம்ம ஏன் வந்து கௌரவிக்கணும் அப்படின்னு அவர் சொல்றார். மொழி போராளிகள் தான், அந்த வார்த்தையை அப்படியே படிக்கலாம், அந்த மொழி போராளிகள் தான் இந்தியாவில் இந்தி பேசாத எல்லா மொழி சமூக மக்களையும் 2ம் தர குடிமக்களாக நடத்தப்படுவதிலிருந்து காப்பாற்றினார்கள் அப்படின்னு சொல்றார். இந்தி பேசாத மாநிலங்கள் இருக்கக்கூடிய எல்லா மொழி சமூக மக்களையும் 2ம் தர குடிமக்களாக நடத்தப்படுவதிலிருந்து அவங்க அந்த மொழி தியாகிகள் தான் காப்பாற்றினார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த மொழி போர் தியாகிகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத அவர் வந்து தொடர்ந்து வலியுறுத்துகிறார். 2வதாக 68ம் பக்கத்தில் மொழிகளுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு அது 3 விதமாக வகுக்கிறார். ஆனால் அதில் ஒரு அச்சம் இருக்கு, கிட்டத்தட்ட எல்லா மொழிகளுக்குமான பாதிப்பை அவர் சொல்கிறாரோ அப்படின்னு புரிஞ்சுக்கொள்ளதற்காகவும் அவர் விளக்கணும். அதாவது 1வது பாதிப்புன்னு அவர் சொல்கிற போது இந்திய அரசியல் சாசனத்துடைய 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்குமான அச்சம் அப்படின்னு அவர் சொல்கிறார். பல மொழிகள் வந்து ஆட்சி மொழியாக இல்லாமல் இருக்குது, இந்த மொழிகளை மத்திய அரசின் ஆட்சி மொழிகளாக ஆக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை. 2வதாக என்ன மாதிரியான பாதிப்புனா 8வது அட்டவணைக்கு போகணும்னு சில மொழிகள் வந்து முயற்சிக்கிறாங்க. 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய மொழிகளுக்கும் சில பாதிப்புகள் இருக்குது. சில மொழிகள் வந்து 8வது அட்டவணைக்குள்ளேயாவது நம்ம போயிடுவோம், போனால் ஒன்றும் பெருசாக பயன் இல்லை. அதையும் அவர் வந்து சொல்கிறார், போனால் ஒன்றும் பெருசாக பயன் இல்லை, ஆனால் குறைந்தபட்சம் 8வது அட்டவணையிலையாவது நம்மளால் வந்து இடம் பிடித்திட முடியுமா அப்படின்னு அந்த மொழிகள் போராடுங்க. அப்புறம் 3வதாக கடந்த 50 ஆண்டுகளில் 220 மொழிகள் வழக்கொழிந்து போயிருக்கின்றன அப்படின்றார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், இந்த மொழிகள் விடும் இறுதி மூச்சை கேட்க
நீங்கள் நீலகிரிக்கும் மத்திய இந்திய காடுகளுக்கும் வடகிழக்கு மாநிலங்களுக்கும் இமயமலை அடிவாரங்களுக்கும் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றார். மூன்று விதமாக ஒரு மொழிகளுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பை அவர் வகைப்படுத்துறார். எட்டாவது அட்டங்களில் இருக்கக்கூடிய மொழிகளுக்கும் பாதிப்பு, எட்டாவது அட்டவணைக்கு போகணும்னு எதிர்பார்க்கக்கூடிய மொழிகளுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு, சிறிய மொழிகள் இல்லை அங்கங்கே இருக்கக்கூடிய பேச்சு மொழிகளாக இருக்கக்கூடிய மொழிகளுக்கான பாதிப்பு அப்படின்னு அவர் வந்து வகைப்படுத்துறார். இன்னொரு மூணு முக்கியமான விஷயம், மொழிகளுடைய தமிழ் மொழியுடைய ஆளுமை குறித்து அவர் பேசுகிறபோது நோக்கியா நிறுவனத்தோடு இவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வந்து அவர் பகிர்ந்துகிறார். நோக்கியா நிறுவனத்தில் ஒரு புதிய சாஃப்ட்வேர் உருவாக்குறாங்க. அங்கே பல மொழிகளைச் சேர்ந்தவங்களும் கூப்பிட்றாங்க அங்கே உள்ள அந்த சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணுறதுக்காக. இங்கேனா வங்காளம், மராத்தி, தெலுங்கு, அசாமி, கன்னடம், தமிழ் இவங்க எல்லாரையும் கூப்பிட்றாங்க. அதில் ஆழியும் நானும் போயிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதில் இந்த கலை சொற்கள் இருக்கு இல்லையா, மெசேஜ்னால் அதுக்கு ஒரு வார்த்தை, கால் அப்படின்னா அதுக்கு ஒரு வார்த்தை, இன்பாக்ஸ்னால் அதுக்கு ஒரு வார்த்தை, க்ளோஸ்டு யூசர் குரூப்னால் அதுக்கு ஒரு வார்த்தை வருகிற போது மற்ற மொழிகளில் இருக்கிறவங்க எப்படி அதை மொழிபெயர்க்கிறாங்கன்னா அவங்க லாங்குவேஜில் அப்படியே கால் அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க, இன்பாக்ஸ் அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க. அவர் இங்கே வந்து தமிழ் மொழியில் வந்து அப்படியே மாற்றி கொடுக்குறாங்க, அழைப்புனர், பெறுநர் அப்படின்னு அந்த மொழி சார்ந்து அந்த வல்லமை வந்து அவர் இருக்குது அப்படின்னு அவர் வந்து சொல்லி அதை வந்து சொல்கிறார். ஏன்னா மற்ற மொழிகளுக்கு அதில் வந்து இல்லை. இப்போ யூஸ்டு குரூப் அப்படிங்கிறத வந்து பயனர்களுடைய குரூப்புங்கிறத நம்மளால் மொழி மாற்றம் செய்ய முடியுது, ஆனால் மற்ற மொழிகளில் அதற்கான கலைச்சொற்கள் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். இதை தாண்டி மொழி சார்ந்தவருடைய பயன்பாடுகள் பார்க்குற போது எல்லா மொழிகளையும் இணைப்பது குறித்த ஒரு சிந்தனையோடு அவர் செயல்படுகிறத பார்க்க முடியுது. அந்த புத்தகத்தில் முதல் பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த நெடுந்தொலைவு இணை பயணிகள் அப்படின்னு சொல்லுகிற போது பழனியில் ஆரம்பிக்கிறாரு, தாண்டவமூர்த்தியில் ஆரம்பிக்கிறாரு, அப்புறம் வரிசையாக வேறு வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் குறித்தெல்லாம் சொல்கிறாரு. ஜோகா சிங் சொல்கிறாரு, கார்கோ சாட்டர்ஜி சொல்கிறாரு, தீபக் பவா சொல்கிறாரு, சாகே சாகு சொல்கிறாரு, ஆனந்த் ஜின்னு சொல்கிறாரு, பவித்ரன், அரிப் ஒசாரியோ, இந்த மாதிரி பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல மக்களோடையும் சேர்த்து தன் மொழிக்கான அந்த போராட்டத்தை முன்னெடுக்க முடியும் அப்படின்னு அவர் வந்து நம்புகிறார். தமிழ் மொழிக்கான ஆபத்து குறித்து அவர் பேசுகிற போது வெறும் இந்தி மொழி குறித்து மட்டும் அவர் வந்து அச்சப்படலை, ஆங்கிலம் குறித்தும் அவர் வந்து அச்சப்படுகிறார். இந்தி மொழி மட்டும் தமிழுக்கை வந்து தமிழருடைய பயன்பாட்டை குறைச்சிரும்னு அவர் அச்சப்படலை. நிறைய இடங்களில் ஆங்கிலத்துடைய பயன்பாடுகள் அப்படிங்கிறதும் தமிழ் மொழிக்கான ஒரு ஆபத்தாக உணர்வதாக அவர் நிறைய இடங்கள்லையும் சொல்கிறார். ஏன்னா அவர் ஒரு வார்த்தை ஒரு கட்டுரையில் அவர் குறிப்பிடுகிற போது நம்முடைய மொழி சார்ந்து தான் வேலை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நம்மளுடைய தாய்மொழி சார்ந்து தான் நம்மளுடைய வேலையும் கிடைக்கணும்னு சொல்கிறார். அது எந்தளவுக்கு சாத்தியம் தெரியல. ஏன்னா ஒரு கட்டுரையில் அவர் குறிப்பிடுகிற போது தகவல் தொழில்நுட்ப புரட்சி நடக்கிற போது ஆங்கிலம் தான் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்தது அப்படின்னு ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார். ஆனால் எது யதார்த்தம் எது நடக்கணும்னு அவர் விருப்பப்படுகிறதாக நான் புரிஞ்சுக்கிறேன்னா தமிழ் மொழி சார்ந்து தான் வேலை இருக்கணும் அப்படின்னு அவர் விருப்பப்படுகிறதா தான் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. நேற்று இந்த நிகழ்ச்சி சார்ந்த ஒரு நண்பர் பேசுகிற போது பெல்ஜியத்திலேருந்து அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் வருகிற போது அங்கே அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற நடைமுறை குறித்து அவர் சொன்னார். அங்கே கிட்டத்தட்ட அந்த குழந்தைங்க வந்து ஒரு 10-13 வருஷத்துக்கு மேலே படிச்சுட்ருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லோருமே தாய்மொழியில் தான் பேசுகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய தாய்மொழியில் தான் பேசுகிறாங்க. அப்படி பேசுகிற போது அங்கே இருக்கிற தாய்மொழியில் தான் படிக்கிறாங்க. மருத்துவ படிப்பு வரைக்கும் அவங்க படிக்கிறதே வந்து தாய்மொழியில் தான் படிக்கிறாங்க. ஆனால் இங்கே வருகிற போது நெல்லை வட்டார வழக்கு வந்து ரொம்ப இயல்பாக பேசுகிறாங்க. அங்கே பெல்ஜியத்தில் இருக்கிற போது அங்கே இருக்கக்கூடிய தாய்மொழியில் மருத்துவ படிப்பு வரைக்கும் படிக்கிறாங்க. ஆனால் குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே பேசுகிற போது நெல்லை வட்டார வழக்கு, ஏன்னா அங்கே திருநெல்வேலி சொந்த ஒரு நெல்லை வட்டார வழக்கில் பேசுகிறாங்க. சென்னை வருகிற போதும் தமிழில் தான் உரையாடுகிறார்கள். ஆனால் இங்கே திருச்சியில், மதுரையில், கோயம்புத்தூரில் இல்லை கிராமங்களில் இருக்கக்கூடிய இன்னொரு உறவினர்கள் அவங்களால தமிழில் சரளமாக உரையாட முடியல, தமிழில் அந்த குழந்தைங்களால் சரியாக எழுத முடியல, பேச முடியல அப்படின்னு அவர் வருத்தப்படுறார். அதாவது ஒரே உறவினர்கள் ரெண்டு விதமாக இருக்கிறாங்க. பெல்ஜியத்தில் இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய தாய்மொழியில் அவங்களால படிக்க முடியுது, இந்தியாவுக்கு வருகிற போது தமிழ் மொழியில் அவங்களால பேச முடியும் தமிழ்நாட்டுக்கு வருகிற போது. ஆனால் தமிழ்நாட்டிலே பிறந்த சென்னை போன்ற நகரங்கள் இல்லை இரண்டாம் கட்ட நகரங்களில் இருக்கிற இல்லை கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆங்கில பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய அவங்களுடைய உறவினரின் குழந்தைகளுக்கு தமிழ் மொழியுடைய பயன்பாடு குறித்து நிறைய சிக்கல் இருக்குது, மொழியை பயன்படுத்திக்க முடியலங்கிறார். அடுத்த தலைமுறைக்கு தமிழ் மொழியுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக இந்த புத்தகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. விடைபெறுகிறேன், நன்றி.